நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, அவன் இல்லடா நீதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். காரணம் நீங்கள், நீ வேறடா ஏம்பில்லடான்றார். அடுத்த வரியில தான் சொல்றாரு, கர்த்தருடைய கண்களோ அவன் மேல அல்ல நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. என் இறக்கம் ஃபைட் பண்ணுமா பிதாட்ட? என்ன சார், அவரே 2000 ரூபா மொய் செஞ்சிருக்காரு, நீங்க 5000 ரூபா மொய் செய்ய வேணாமா? இரக்கம் உள்ளவர்கள் ஒரு நாளும் நரகத்திற்கு போக மாட்டார்கள். எழுதி வச்சுக்காங்க, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமா, அந்த அந்த தாவிதிட்ட அந்த இரக்கம் இருந்துச்சு எப்பவுமே. ஒரு நாளும் நம்ம தப்பு பண்ணக்கூடாதா? அவன் என்னை விரட்டட்டும், நான் செய்ய மாட்டேன். இதைத்தான் தேவன் அவன்கிட்ட அப்படியே ரசிச்சார். அதனாலதான் தாவீதின் குமாரன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லையா? ஏனென்றால் தாவீது தன் வாழ்நாளில் ஒருவனை கூட பழிவாங்கவில்லை. தாவீது ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற விஷயம்லாம் அவன்கிட்ட இல்ல, அவன்கிட்ட யோசிப்புட்ட இல்லாத விஷயம்லாம் இருந்துச்சு. யோசிப்பு ஒரு தவறு செய்யவில்லை, ஆனாலும் தன் அண்ணன் தம்பி 11 பேர் 7 தடவை அலைய விட்டான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வெரி வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. ஆனால் தாவீதோ மண்ணள்ளி போட்ட சீமையோ கூட பார்த்து, வாப்பா உட்காரு, அவனுக்கு ஒரு கோப்பை உடச்சு குடியா அப்படின்னு வந்து அவன்கிட்ட வந்து என்ன செஞ்சான், வந்து அதை மறந்தான். ஆகையால் தான் தாவீதின் குமாரன் ஏன் சொன்னாருன்னா, தாவீது எப்படி எல்லாரையும் மன்னிச்சானோ நானும் அப்படி மன்னிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் சாந்தம் உள்ளதாக இருக்கும், இரக்கம் உள்ளதாக இருக்கும். நீ பல காவாளித்தனத்தையும் இந்த வந்து தில்லுமுள்ளுத்தனத்தையும் பண்ணிட்டு இது ஞானமாக செஞ்சோம், ஞானமாக செஞ்சோன்ற பேரை தயவு செய்ய சொல்லாத. நீ செஞ்ச தப்பை விட பெரிய தப்பு இந்த ஞானம்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு தனியாக விழுந்துடப்போகுது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமாக இருக்குமா? கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. எந்த ஒரு செயலையும் அசுத்தமாய் செய்து விட்டு அதற்கு பேர் ஞானம்னு சொல்லாதீங்க. பிஎஸ்என்எல் வேலை பார்க்குறவனை வச்சுட்டு வந்து என்னென்ன வந்து இன்கமிங் அவுட் கோயிங் கொஞ்சம் கொடுங்க சார், வந்து அப்ராட் காலேஜ் கொடுங்க சார் அப்படின்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஞானம் சொல்லக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அதாவது எவன் சித்தமே செய்யலையோ இஷ்டத்துக்கு செய்யறோம் அவன் தான் அதிகமாக அந்த வார்த்தையை சொல்லுவேன். சுவாமிக்கு சித்தமாக இருந்தா என் பையனை மலேசியா அனுப்பலான் இருக்கிறேன் அப்படின்னா அவன் முடிவு எடுத்துட்டு வந்துட்டான்னு அர்த்தம். உங்கள்ட்ட வந்து என்ன சொல்ல வரான், சித்தம் கேட்க வரான். என்ன சித்தம்? ஆமான்ற சித்தம் சொல்லணும். நீங்க ஆமான்னு சொன்னா சந்தோஷமா, இல்லைன்னாலும் அவன் போறதுக்கு முடிவு எடுத்துட்டான், டிக்கெட் எடுத்துட்டான். ஸோ எப்படி விருப்பத்தை செய்கிறவர்கள் சித்தம்ன்ற வார்த்தையை தப்பா பயன்படுத்துறாங்களோ அப்படியே வாட் இஸ் தட் இந்த கன்னிங் பீப்புளால் அதிகம் பயன்படுத்தப்படுகிற ஞானம், உண்மையிலே தேவன் கொடுக்குற ஞானம் நஷ்டமாக இருந்தாலும் இரக்கத்தில் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த நஷ்டத்தை தேவன் நமக்கு லாபமாய் மாற்றி தருவார். யாராவது ஒரு கன்னிங்காக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஜேம்ஸ் பாண்டா மாறணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஆவி அங்கேருந்து எங்கே வந்துருச்சு, உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, அவன் இல்லடா நீதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். காரணம் நீங்கள், நீ வேறடா ஏம்பில்லடான்றார். அடுத்த வரியில தான் சொல்றாரு, கர்த்தருடைய கண்களோ அவன் மேல அல்ல நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. அவன் 1000 பண்ணட்டும், நான் ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன செய்ய போற? சவுலை கையில கொடுத்தப்ப தாவீது நின்னுகிட்டு இருக்கான், கர்த்தர் கண்ணு சவுலை பார்க்கல,
தாவீத பார்த்தார், என்ன அசையும் பார்ப்போம்டா. அவன் சொன்னா, நான் செய்ய மாட்டேயா. தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தபோது நோவாவின் பிள்ளை என்ன செஞ்சான், நிர்வாணத்தை ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க, மறைத்தார்கள். ஆனால் ஒருவன் தகப்பனின் நிர்வாணத்தை வெளியே வந்து சொன்னான். யார் தங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அல்லது மாம்சத்துக்குரிய தகப்பர்கள், தகப்பன் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நிர்வாணத்தை, தட் மீன்ஸ் தேர் மைனஸ் பாயிண்ட்ஸ் வெளியில பேசுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. அவன் எழுந்து தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அவனை சபித்தான். அன்னைக்கு டார்க்கானவன் தான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், அப்படியே கருப்பாயிட்டேன். அடிக்கடி கேள்வி கேட்டு, இவன் யாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபிக்கப்பட்ட குரூப் தான் நேரம் எங்க போகுது. ஆமா, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்களும் விட்டு நீங்களும் நானும் பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பேசிட்டு இருக்கிறேன். நிர்வாணத்தை மூடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைத்தட்டும் போது அவருக்கு